முருவசனம் கொலோசேயர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒரு உணவு விடுதிக்கு சென்றால் அங்கிருக்கும் பணியாட்கள் நம்மை மிகுந்த கௌரவத்தோடு நடத்தி மிகவும் பணிவாக நமக்கு உணவு பரிமாறி நம்முடைய சந்தோஷமான அந்த நேரத்திற்கு மிகவும் உதவியாய் இருக்கின்றார்கள். ஆயினும் நம்மில் எத்தனை பேர் அந்த பணியாட்களை மிக கௌரவமாக பார்த்து நன்றி சொல்லிவிட்டு திரும்புகிறோம். ஆனால் நாம் நன்றி சொல்லாவிட்டாலும் மரியாதை கொடுக்காவிட்டாலும் அந்த பணியாட்கள் கொஞ்சமும் கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் நம்மிடம் அவைகளை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் நமக்கு பல நன்மையான காரியங்களை செய்தது அவர்களுடைய முதலாளியை பிரியப்படுத்தவே. அதற்குரிய பலனை அந்த முதலாளியிடம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தரை விசுவாசிக்கின்ற நாம் அனைவரும் இந்த உலகத்தில் தேவனுடைய வேலைக்காரர்கள். நாம் பிறருக்கு பல உதவிகளையும் நன்மைகளையும் உபகாரங்களையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அதை நாம் செய்யும்போது அவ்விதம் நன்மை பெறுகின்ற அநேகர் நமக்கு நன்றியுடையவர்களாக இருப்பது இல்லை. சிலர் நம்முடைய நற்குணங்களையும் நற்செயல்களையும் பெரிதாக எண்ணுவதும் இல்லை. நம்மை ஏணியாக பயன்படுத்தி உயரங்களுக்கு சென்ற பலர் அதற்கு பின்னர் ஒரு முறை கூட நம்மை திரும்பி பார்க்காதிருக்கலாம். ஆயினும் இவைகளுக்காக நாம் கவலைப்படக்கூடாது. அவர்களின் நன்றியற்ற மன உணர்வுகளையும் நல்லெண்ணமில்லாத போக்குகளையும் பார்த்து மனஞ்சலிக்கவோ போதும் போதும் செய்தது போதும் என்று நின்றுவிடக்கூடாது. நாம் யாருக்கு செய்தோமோ அவர்களை நோக்கி பார்க்க வேண்டாம். நாம் யாருக்காக அவர்களுக்கு செய்தோமோ அவரை நோக்கி பார்ப்போம். நாம் நல்லதை செய்தது நமக்குரிய பண்பின் அடிப்படையில். அதை நாம் நம்மை அழைத்த தேவனை பிரியப்படுத்தவே செய்தோம். இப்போது நமக்குரிய பலனை கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்போம். அவர் நீதியுள்ளவர். அவருக்காக செய்த வேலைக்கு உரிய ஊதியம் வராமல் போவது இல்லை. பலருக்கு அவர்கள் செய்த மிகுந்த நற்செயல்களுக்குரிய பலன்கள் வராமல் போவதன் காரணமே அவர்கள் தங்களால் நன்மை அடைந்தவர்களிடமே நன்றியையும் மரியாதையையும் கீழ்ப்படிவையும் அதிகமாக எதிர்பார்ப்பதுதான். தேவனுக்காக நன்மை செய்தவர்கள் நிச்சயம் தேவனால் பலனடையாமல் போவது இல்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் பிறருக்கு செய்யும் நன்மையின் பிரதிபலன்களை அவர்களிடம் எதிர்பாராமல் எங்களை நன்மை செய்ய வைத்த தேவன் அதற்கான பலனை அளிப்பார் என்ற விசுவாசத்திற்காக கிருபை பாராட்டும்.